ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தொழில் தடை, தொழில் சிக்கல், பூரகாரியத்தில் தடை, ஏதாவது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட தடை தாமதங்கள் தடங்கல்கள் வருபவர்கள், மார்க்கெட்டில் சந்தைகளில் காய்கறி கடைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளை வெங்காயம் வாங்கி கொள்ள வேண்டும். அந்த வெள்ளை வெங்காயத்தை எங்கள் போற காரியம் நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக நடக்க வேண்டும், வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு மனதில் அந்த சங்கல்பத்தை வைத்து கொண்டு அந்த வெங்காயம் முழு வெங்காயத்தையும் உரித்து அதோட இதழ்களை கீழே போட்டுவிட வேண்டும். அதாவது வெங்காயத்தை ஃபுல்லாக உரிக்கணும், வெள்ளை வெங்காயமாக இருக்க வேண்டும். சாதாரண பல்லாரி கிடையாது, வெள்ளை கலரில் வெங்காயம் இருக்கும், அது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை உரித்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக தங்கு தடை இல்லாமல் காரிய சித்தி பெறுவதற்கான எளிய தாந்திரிக பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொண்டு நீங்கள் வெளியே சென்று விட்டு வந்தீர்களானால் அந்த காரியம் வெற்றியடையும். அது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த தோலினை அப்புறப்படுத்திவிட வேண்டும், அதை உபயோகப்படுத்திவிடக்கூடாது, தூக்கி ஒரு ஓரமாக போட்டுவிட வேண்டும், வீட்டிலேயே வைத்திருக்கக்கூடாது. அது நீங்கள் வெளியில் சென்று வரும் வரை அந்த இடத்திலேயே இருக்க வேண்டும். வேறு நபர்கள் அதை தொட்டுவிடக்கூடாது. யார் உரித்தார்களோ அவர்கள்தான் அதை அப்புறப்படுத்த வேண்டும். உங்கள் வீட்டில் சொல்லி வச்சுருங்க, இந்த மாதிரி இந்த வெங்காய பரிகாரம் நான் பண்ண போகிறேன், அதனால் அதை யாரும் யூஸ் பண்ணிட வேண்டாம், எடுத்துட வேண்டாம், தொட்டுற வேண்டாம், அதை நானே வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். நான் போயிட்டு வர காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும், அதற்காக இதை செய்கின்றேன். ஆகையால் அதை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்க, தொட்டுறாதீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அதுவே நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் பாட்டுக்கு இங்கே உரிச்சு விட்டு போயிட்டுருப்பீங்க, அங்கே இவங்க பாட்டுக்கு குப்பையில் தூக்கி போட்டாங்கன்னா அந்த காரியம் நடக்காது, தடையாகும், தாமதமாகும், தடங்கலாகும், அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும் நடக்காது. அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே செய்யுங்க, இது ஒன்றும் நம்ம வந்து மாயமந்திரம் மாதிரியான விஷயம் கிடையாது. தாந்திரிகம் பரிகாரம் தான், எளிய பரிகாரம் தான், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவும் தடை தாமதங்கள் நடக்கக்கூடாது, காரிய சித்தி ஆக வேண்டும் என்பதற்காகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எளிய பரிகாரம். எனவே இதை நீங்கள் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.